வணக்கம் நேயர்களே, சமுகம் டிவியின் மற்றொரு ஆய்வு பகுதியூடாக இணைந்திருக்கின்றோம். இணைந்திருக்கும் நான் உங்கள் மது. F-16 போர் விமானங்களை பாகிஸ்தானிற்கு விற்பனை செய்ததன் மூலம் அமெரிக்கா தனக்கு தானே குழி தோண்டியதாகத்தான் கூற வேண்டும். நம்பிக்கைக்குரிய வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய நட்பு நாடாக இருந்த இந்தியாவின் சுமூகமான கூட்டுறவில் மனக்கசப்பை ஏற்படுத்திக் கொண்டதோடு இப்போது உள்நாட்டிலும் எதிர்ப்பை சம்பாதித்து வருகிறது அமெரிக்கா. கடந்த சில வாரங்களாக இந்தியாவிற்கு எதிராக அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் செய்து வந்து தற்போது மீண்டும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறுவது போல் இந்தியாவிடம் தொற்றிக்கொள்ள முற்படுகிறது. அமெரிக்காவின் பிரபல ஊடகமான வாஷிங்டன் எக்ஸாமினர் ஊடாக எழுத்தாளர் மைக்கேல் ரூபின் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு போர் விமானங்கள் விற்பனை செய்தது பெரிய தவறு என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா சுட்டிக்காட்டிய போது போலீஸ் சாக்குகளை கூறி இந்த விடயத்தை மூடிமறைக்க அமெரிக்க வெளிவிவகார அமைச்சு முயற்சித்தது. ஆனால் தற்போது விடயம் உள்நாட்டிலேயே எதிர்ப்பை சந்தித்து வருகிறது. மைக்கேல் ரூபினின் கருத்துப்படி பாகிஸ்தான் இந்த போர் விமானங்களை தற்போது பலுசிஸ்தான் மாகாணத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் மக்கள் மீது பிரயோகிப்பதற்கு வாய்ப்புள்ளது என கூறியுள்ளார். பலுசிஸ்தான் மாகாணத்தில் பாகிஸ்தான் சீனாவுடன் இணைந்து மேற்கொள்ளும் அபிவிருத்திகள் காரணமாக உள்நாட்டு மக்களது அன்றாட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் பாகிஸ்தான் மக்கள் தொடர்ந்து அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபடுவதும் அதனை அரசாங்கம் அதன் இரும்புக்கரம் கொண்டு அடக்கி வருவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை பாகிஸ்தான் இன்னமும் அல்கொய்தா, ஜெய்ஸ் இ முகமது போன்ற தீவிரவாத குழுக்களுக்கு நிதி உதவி செய்வதாக புலனாய்வுத்துறை அறிக்கைகள் பகிரங்கப்படுத்தியுள்ளன. பாகிஸ்தான் இவ்வாறான உதவிகளை நிறுத்தும் வரையில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு செய்யும் எந்த உதவியும் மறைமுகமாக தீவிரவாதிகளுக்கே சேரும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மூன்றாவதாக, பாகிஸ்தான் பல தடவைகள் அதன் போர் விமானங்களை பயன்படுத்துவதற்கு சீனாவை அனுமதித்துள்ளது. இதன் காரணமாக சீனா அமெரிக்கா தொழில் நுட்பங்களை திருடி மீள பொறியியல் முறை மூலம் புதிய விமான தயாரிப்புகளை மேற்கொண்டு இருந்ததும் ஏற்கனவே அமெரிக்க ஆய்வாளர்களால் சுட்டிக்காட்டப்பட்டு இருந்த விடயம். இதன் காரணமாக அமெரிக்க காங்கிரஸ் கட்சி இந்த போர் விமான உதிரிப்பாக விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என எழுத்தாளர் முடிவுரையில் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்காவில் எதிர்க்கட்சிகளும் அநேகமான மக்களும் இதே கருத்தை கொண்டிருக்கின்ற நிலையில் தற்போது இந்த ஆயுத விற்பனையை நியாயப்படுத்த முடியாமல் அமெரிக்கா திணறி வருகின்றது. இவற்றின் காரணமாக கடந்த வாரம் அமெரிக்கா இந்தியா விடயத்தில் இருந்த மனநிலைக்கும் இந்த வாரம் உள்ள மனநிலைக்கும் பாரிய வித்தியாசம் ஒன்றை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதற்கு சிறந்த உதாரணமாக கடந்த வாரம் பாகிஸ்தான் பயணம் செய்திருந்த பாகிஸ்தானுக்கான அமெரிக்க தூதுவர் செய்த விடயத்தையும் தற்போது அமெரிக்க ஊடகங்கள் செய்து வரும் விடயத்தையும் மேற்கோள் காட்டலாம். அமெரிக்க தூதுவர் பாகிஸ்தான் கைப்பற்றியிருந்த காஷ்மீர் பிரதேசத்தை விடுதலை அடைந்த காஷ்மீர் எனும் அர்த்தத்தில் ஆசாத் காஷ்மீர் என குறிப்பிட்டு எழுதியிருந்தார். இதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்து இருந்த போதும் அமெரிக்க தரப்பில் இருந்து எந்த ஒரு பதிலும் வழங்கப்படவில்லை. ஆனால் தற்போது அமெரிக்கா என்ன கூறுகிறது என்றால், இந்தியா கைப்பற்றியிருக்கும் காஷ்மீர் பிரதேசம் மிகவும் வளர்ச்சியடைந்து இருப்பதாகவும் இதனால் காஷ்மீர் விடயம் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் எனவும் வெளிப்படையாக கூறியுள்ளது. அண்மையில் ஆசிய விவகாரங்கள் தொடர்பாக ஆய்வுகளை எழுதும் அமெரிக்க ஊடகம் ஒன்று இந்தியாவிற்கு விசேட குழு ஒன்றை அனுப்பி இந்தியாவில் உள்ள நிலையை ஆராய்ந்து ஆக்கமொன்றை பிறப்பித்துள்ளது. அதிகம் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் பின்வருமாறு. 2019 முதல் முறையாக காஷ்மீர் பிரதேசத்திற்கு சிறப்புரிமை வழங்கும் சட்டம் 370 உடன்படிக்கை வெளியிடப்பட்ட சமயத்தில் காஷ்மீர் இருந்த நிலை அனைவரும் அறிந்ததே. இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த காஷ்மீரின் நிலை குறித்து பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு சபையில் பலரும் விமர்சனங்களை முன்வைத்து இருந்தனர். சுற்றி பார்த்தால் எந்த இடத்திலும் இரும்பு கேடயங்களும் முட்கம்பி வேலைகளுமாக பிரதேசம் முக்கால்வாசி நேரம் பொது முடக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டு மிக மோசமான நிலையில் இருந்தது அனைவரும் அறிந்த விடயமே. ஆனால் 3 வருடங்களின் பின் இன்று காஷ்மீர் அடைந்துள்ள வளர்ச்சி பாகிஸ்தானை அசிங்கப்படும் அளவிற்கு செய்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவிற்கு வருகை தந்து தற்போதைய நிலையை ஆராய்ச்சி செய்த குழுவில் இருந்த எழுத்தாளர் ஒருவரது கருத்துப்படி பாகிஸ்தான் தற்போது பொருளாதார சிக்கல்களை எதிர்நோக்கி வரும் நிலையில் இந்தியாவின் இந்த வளர்ச்சி காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பது நேரடியாக தெரிகிறது என கூறியுள்ளார். பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் கூறி வரும் குற்றச்சாட்டு காஷ்மீர் பிரதேசம் இந்திய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது எனவும் அங்கு நாளாந்த நடவடிக்கைகள் சுமூகமாக இல்லை என்பதும், ஆனால் இங்கே நேரடியாக பயணம் செய்து நிலைமையை ஆராய்ந்தவர்கள் குறிப்பிடும்போது
அங்கங்கே பாதுகாப்பு காரணங்களுக்காக இராணுவ சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு இருந்தாலும் அவை பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அதிக நெருக்கடியின்றி சாதாரண நடைமுறை வாழ்க்கைக்கு எந்தவித உடையீரும் இல்லாத விதத்திலேயே காணப்படுகின்றன. இதனால் மக்கள் தமது அன்றாட வாழ்க்கையை எந்தவித சிரமமும் இன்றி மேற்கொள்ளக்கூடியதாக உள்ளது என கூறியுள்ளார். அடுத்து அவர் ஸ்ரீநகர் பிரதேசத்தில் 30 வருடங்களின் பின் அமைக்கப்பட்டுள்ள சினிமா தியேட்டரை சுட்டிக்காட்டியிருந்தார். ஒரு சினிமா தியேட்டர் சாதாரண விடயமாக இருந்தாலும் கூட 1990 காஷ்மீர் பிரதேசத்தில் பாலிவுட் ரசிகர்கள் இலக்கு வைத்து கொல்லப்படும் அளவிற்கு நிலைமை மிக மோசமாக இருந்தது. அதே இடத்தில் இன்று ஒரு சினிமா தியேட்டர் இயங்கி வருவது நிலை மாற்றத்தை வெளிப்படையாக காட்டுகிறது என கூறியுள்ளார். அடுத்து முக்கியமான விடயம், காஷ்மீர் பிரதேசத்தில் பெண்களுக்கான விடுதலை மிக மேலோங்கி இருக்கிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உதாரணமாக, தான் சந்தித்த பெண்களில் ஒரு 17 வயது மாணவி தற்போது கராத்தே பயிற்சிகளில் தேசிய அளவில் பதக்கத்தை வென்று உள்ளதோடு மற்றைய மாணவியொருவர் கராத்தே போட்டிகளில் கருப்பு பட்டி வென்று இருப்பதாகவும், அதனை பார்த்து ஏனைய மாணவிகள் இவ்வாறு போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தமது பெற்றோரிடம் தொடர்ந்து ஆர்வத்துடன் கேட்டு வருவதாகவும் நேரடியாக தான் உணர்ந்ததை கூறியுள்ளார். அது மாத்திரமன்றி, காஷ்மீர் பிரதேசத்தில் வளர்ந்த பெண்கள் சுய தொழில் முயற்சிகள் மற்றும் வேலை வாய்ப்புகளை சுயமாக தேடிக்கொள்வதோடு சிலர் அரசியல் நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தலிபான்களால் கைப்பற்றப்பட்ட நிலையில் ஆப்கானிஸ்தானும் தீவிரவாத கும்பலுக்கு ஆதரவு வழங்கும் நிலையில் பாகிஸ்தானும் இருக்கின்ற சூழலை ஒப்பிட்டு பார்க்கும் போது பெண்களின் கல்விக்கும் அவர்களது மேம்பாட்டுக்கும் காஷ்மீர் ஒப்பீட்டளவில் தலை சிறந்த இடமாகவே இருக்கின்றது என அவர் கூறியுள்ளார். 2019 பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட புல்வாமா பிரதேசம் கூட இன்று பல கிரிக்கெட் மைதானங்களை தாங்கியுள்ளது. இவற்றை அவதானிக்கும் போது இந்தியா ஏனைய எந்த மாநிலத்தையும் விட ஜம்மு காஷ்மீர் பிரதேசத்தின் மீது அதிக மூலதனமிட்டு பிரதேசத்தை முன்னேற்றுவதற்கு அரும்பாடுபடுகிறது என்பதை வெளிப்படையாக யாருமே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாகிஸ்தானிடம் இருக்கும் காஷ்மீரையும் இந்தியாவிடம் இருக்கும் காஷ்மீரையும் ஒப்பிட்டு பார்க்கும் யாருமே பாகிஸ்தானிடம் மீண்டும் காஷ்மீரை கொடுக்க வேண்டும் என கூற மாட்டார்கள் என்பது வெளிப்படையான உண்மை என இந்த ஆய்வுக் கட்டுரை முடித்துள்ளது. அமெரிக்காவின் போக்கில் உள்ள மாற்றம் வளமையான அமெரிக்காவின் கட்சி மாறும் இரட்டை வேடங்களில் ஒன்று என்பதாக இருந்தாலும் இந்தியா தொடர்பாகவும் காஷ்மீர் தொடர்பாகவும் சர்வதேச ஆய்வாளர்களது புரிந்துணர்வு இன்று இந்தியாவின் முயற்சிகள் வீணாகவில்லை என்பதை பறைசாற்றுகின்றன. மேலும் மற்றொரு ஆய்வு பகுதியூடாக இணைந்திருக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் மது. நன்றி, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.